வாழ்க்கைன்றது ஒரு பயணம், அதில் ஜெயிக்கவோ தோக்கவோ முடியாது. கடைசி வரைக்கும் ஓடிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் அப்படி ஓடுறது நமக்கு பிடிச்ச மாதிரி கூட ஓடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ட்ரீம் டிராவலர் ராஜன் பேசுகிறேன். அதாவது நண்பர்கள், இன்றைக்கி நம்ம வீடியோ எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதியம்புத்தூரில் இருக்கிற கிணத்துக்கு தான் நண்பா போக போகிறோம். தூத்துக்குடியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தான். ஞாயிற்றுக்கிழமை சரி போவோம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு சொன்னாங்க. அதான் சரி பைக் எடுத்து அப்படியே போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா எனக்கு கிணத்துக்கு வரைக்கும் நான் போனது கிடையாது, வேறு கிணத்துக்கு மிக கிணத்துக்கு நான் போனது கிடையாது. ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமே, வெட்டியாக தான் இருக்கும், போய் குளிச்சு பார்ப்போம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புறோம். மொத்தம் 6 பேர் போகிறோம், 3 பைக்கில் போகிறோம். சரி வாங்க அப்படியே போகலாம், ரூட்டை பார்த்துக்கோங்க. நீங்களும் வந்தால் ஃப்ரீயாக இருந்தால் வேணால் போய் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ கரெக்டாக புதிய முத்திரம் வந்துட்டோம். புதிய ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா வச்சுருந்தா அந்த மாதிரி ஒத்தடி பாதை மாதிரி போகும். இந்த பாதையில் தான் பைக்கை கொண்டு போகணும். பைக் வந்து உள்ள வரைக்கும் போயிடும். ஸோ நீங்கள் வந்து பைக்கில் அப்படியே உள்ளே போயிடலாம். வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ கரெக்டாக அந்த கிணறுக்கு வந்துட்டோம். இங்கே தான் வந்து பைக் நிப்பாட்டோம். அந்த பாதையிலே வந்தீங்கன்னா இங்கே பைக் நிப்பாட்டுற மாதிரி இடம் இருக்கும். இங்கே நிப்பாட்டிட்டு லெஃப்ட் சைடில் சின்னதாக ஒரு பாதை மாதிரி இறங்கி போகும். இந்த பாதையிலே தான் இறங்கி வந்து உள்ளே நடந்து போகணும். கொஞ்சம் தூரம் தான் நடந்து போனாலே வந்துடும். ஓகேவா, வாங்க நடந்து போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து இங்கே 2 கிணறு இருக்குது. 2 கிணத்துலையுமே வந்து குளிக்கலாம். யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் போகும் யார் எதுவும் சொல்லலை. லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணறு காட்டுறேன் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற கிணறு. இந்த கிணறு வந்து அந்தளவுக்கு இதாக இல்லை, ரொம்ப குப்பையாக கிடக்கு. ஸோ அந்த கிணறு வந்து கண்டிப்பாக குளிக்கவே முடியாது. ரைட் சைடு இன்னும் கிணறு இருக்குது, அதை காட்டேன். அதில் தான் வந்து குளிக்க போகிறோம். அது உண்மையிலே நீட்டாக இருக்குது. ஓகேங்களா, ஃபைனலி பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ரைட் சைடு இருக்கிற கிணறு. தண்ணி பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது, நல்லா க்ளீனாக இருக்குது. ஸோ நல்லாவே ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிக்கலாம். சரி ஓகே வாங்க, குளிச்சு நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிணத்துல நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிச்சிட்டோம். உண்மையிலே செமையாக இருந்துச்சுங்க, வேறு நாளாக இருந்துச்சு. வேறு நம்ம தூத்துக்குடிலேருந்து வேறு ஒரு 15-16 கிலோமீட்டர் தான். ஓகேங்களா, நீங்களும் ஃப்ரீயாக இருக்கீங்க, ஜாலி பண்ணோம் அப்படின்னா சும்மா வாங்க, வந்து குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா, தொடர்ந்து வீடியோக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல், பை பாய். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.